இதை ஆதியிலே மறைத்தவன் ஒரு வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் யாரும் திறக்கவில்லை. அவன் பூட்டிய பூட்டை திறப்பதற்கு இதுவரைக்கும் யாரும் வரவில்லை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏகதேச கர்ம சித்திகள் இதுவரைக்கும் சொல்லப்பட்டதுன்னா, ஏகதேச கர்ம சித்திகள் அதெல்லாம் அடையணும், அந்த சித்தி அடையணும். சன்மார்க்கத்துல வந்து யாராவது நான் இந்த சித்தி அடையணும் அப்படின்னு பாடுபட்ட கேள்விப்பட்டிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஆனா மத்த எல்லாத்திலையும் என்னன்னா, ஒவ்வொரு சித்திகள் இந்த நிலையில இருந்தா இந்த சித்தி கிடைக்கும், இந்த நிலைக்கு போனா இந்த சித்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த சித்திகளை மையமா வச்சு இதுவரைக்கும் சொல்லியிருந்தா அந்த சித்திகளை எல்லாம் அடைய முடியும். ஆனா ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு வருஷம் பாடுபடணும் அப்படின்னா, 8 வருஷம் 10 வருஷம் ஒன்னொன்றுக்கும் பாடுபட்டு போனா நமக்கு காலம் இல்லை, நமக்கு காலம் இல்லை. அதனால அதுல லட்சியம் வைக்காதே. அதுல போனீங்கன்னா ஏற்கனவே நமக்கு எப்படி வாழ்ந்துருக்கிறோம் தெரியும். இதுல ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சித்தியா அடையணும் அப்படின்னா நமக்கு காலம் இல்லை அப்படின்னு ஐயா. அப்ப என்ன அர்த்தம்? ஷார்ட் கட் நம்மளை கூட்டிட்டு போற, நீ அப்படியே போவாதப்பா, அது ரொம்ப சுத்து வழி. அதுக்குள்ளே நம்மளுடைய தேகம் பாடா போயிடும், அதுக்குள்ள இந்த தேகம் பாடா போயிடும். அதனால அதுல எல்லாம் லட்சியம் வைக்காத, நான் சொல்ற வழிக்கு வா, நான் சொல்ற வழிக்கு வா அப்படின்னு பேருந்தேசத்துல ஐயா அப்ப போறாரு. அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு லாபம் வரும். ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் அப்படின்றார். முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலே லட்சியம் வைக்க வேண்டியது. ஆண்டவரிடத்திலே லட்சியம் வைக்க வேண்டும். அது எப்படி ஆண்டவரிடத்தில் லட்சியம் வைக்க முடியும்? ஒரு அப்பாவும் பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அப்பா இனிமே நான் கோயிலுக்கே போமாட்டேன், இனிமே நான் கோயிலுக்கே போமாட்டேன். ஏன் இப்படி சொல்லுது? அவர் கேட்கிறாரு, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி சொல்ற, என்ன ஆச்சு? நான் கோயிலுக்கு போனேன், அங்க பார்த்தா ஒரு பக்கத்துல மக்கள் எல்லாம் போன்தான் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாமியை கூட கும்பிட மாட்டேங்கிறாங்க, போன்ல போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க, போன் தான் எல்லா கையிலயும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்கிறா உட்கார்ந்து வம்பு பேசிட்டு இருக்கிறாங்க, ஊர் வம்பு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கிறா உட்கார்ந்து தூண்ல தாங்கி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிதான் அந்த கோயில் இருக்கு. அங்க போனா எத்தனை பேரையும் பார்க்கும் போது எனக்கு எரிச்சலா இருக்கு. அந்த கோயிலுக்கு எதுக்குமா என்ன போ சொல்ற, இனிமே நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன். முடிவா சொல்லு. அவர் பாக்குறாரு, என்னடா எப்படி சொல்லிருச்சு, ஏதாவது நம்ம சொன்ன வச்சுக்கோங்க இன்னும் அழுத்தமா போவாங்க, இன்னும் அழுத்தமா போவாங்க. அதனால அவர் சொல்ற, சரிம்மா இனிமே நீ கோயிலுக்கு போக வேண்டாம், ஆனா ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வா, அப்புறமா உன் இஷ்டப்படி நடந்து. சரிம்மா என்ன சொல்ற, ஒரு டம்ளர் எடுத்துக்கோமா, டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோ, அந்த கோயில போய் ஒரு 2 தடவை சுத்திட்டு வா, அந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி கீழே சிந்த கூடாது. இதை மட்டும் நீ செஞ்சுட்டு வந்துட்டு இனிமே நீ கோயிலுக்கே போற. அந்த பொண்ணு போச்சு, போயிட்டு திரும்பி வந்துருச்சு, அப்பா இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட நான் சிந்தல, மொத்த தண்ணியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இப்ப நீ கோயிலுக்கு போனியே, அங்க போன் பேசிட்டு இருந்தாங்களாமா, வம்பு பேசிக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல செவத்துல சாஞ்சி தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? என்னப்பா நீ கேக்குற, நான் உங்களெல்லாம் எப்படிப்பா பார்க்க முடியும்? என்னுடைய சிந்தனை ஃபுல்லா இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி கீழே சிந்தக்கூடாதுன்னு தான் இருந்தது, அதனால நான் சுத்தி யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், இதுதான் நீ கோயிலுக்கு போகக்கூடிய முறை. நீ கோயிலுக்குள்ள நுழைஞ்சினா அந்த ஆண்டவர் மேலே மட்டும் லட்சியம் வைத்திருந்தால் சுத்தி நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால நீ எப்ப போனாலும் எப்படி இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி மேல லட்சியம் வச்சுட்டு போய் வந்தியோ, கோயிலுக்குள்ள நுழையும் போது ஆண்டவரிடத்தில் மட்டுமே லட்சியம் வைத்துக் கொண்டு அவரிடத்தில் பேசிக்கொண்டு அவருடைய சிந்தனையிலேயே இருந்து வந்தினால் உனக்கு சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியாது, நீ அடைய வேண்டியதை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சு சொன்னார். அதுதான் இங்க ஐயா சொல்றாரு, ஆண்டவரிடத்தில் மட்டுமே லட்சியம் வைக்க வேண்டியது. நடுவில் வரக்கூடிய சித்திகள் எல்லாத்தையும் லட்சியம் வச்சிருந்தா பல்லிழித்து ஏமாந்து போவீர்கள் அப்படின்னு உபதேச குறிப்புகள் எடுத்து கொடுக்கிறார். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் இதெல்லாம் லட்சியம் வச்சிருந்தா பல பல சித்திகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த லட்சியம் போய்விடும் என்று வேறுபதத்தில் பெரிய உபதேசமாக நமக்கு எழுந்து கொடுக்கின்றார். இயல் வேதாகமங்கள் புராணங்கள் எடுத்துக்காட்டா ஒரு பாட்டு வேறு கொடுக்கிறார்.
இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலாம் இந்திய ஜாலங்கள் அடையா உரைப்பர். மயில் ஒரு நூல் மாத்திரம் தான் ஜாலம் என அறிந்தார். மகனே, நீ நூல் அனைத்தும் ஜாலம் என அறிவார். ஒன்னு ரெண்டு கிடையாது, எல்லாமே ஜாலம், எல்லாமே ஒரு மயக்கவிட்டை அப்படின்னு சொல்லி மொத்த நூலையும் ஐயா மறந்துட்டார். அதெல்லாம் போனீங்கன்னா ஒரு மயக்கம் உண்டாகும், பல்லெழுத்து ஏமாந்து போகாது என்று அதுல சித்தி கிடைக்கும். ஆனா ஆண்டவரிடத்தில் வைத்துக் கொண்டிருந்த லட்சியம் போய்விடும். ஐயனுடைய வாழ்க்கையை பார்த்ததுனாலே அது நல்லா தெரியும். தர்மசாலையை ஆரம்பிச்சாரு, அது அவர்கிட்ட அவரோட பேர்லயே வச்சுக்கிட்டாரு. இல்ல அவர் உட்காந்து நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன், அவர் நிர்வாகம் பண்ணாரா? இல்ல, ஆரம்பிச்சாரு, ஒப்படைச்சாரு, போய்கிட்டே இருக்கு. அவர் ஆரம்பிச்சது எல்லாம் பாருங்க, அது நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தி எல்லாம் கவலையே கூடாது. பத்திரிகை ஆரம்பிச்சார், பாடசாலை ஆரம்பிச்சார், வைத்தியசாலை ஆரம்பிச்சார், என்னென்னமோ ஆரம்பிச்சார், கலைச்சாரிகள் நிறைய அத்தனை ஆரம்பிச்சார். ஆனா அதுல எதிலையாவது அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரா என்றால் இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சாரு, ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியத்தை அவர் விட்டு விடவில்லை. அதனால மத்ததை பத்தி எல்லாம் கவலைப்படல, அந்த லட்சியத்தை நோக்கியே அவர் நடை போட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார், சுத்தி இருக்கும் எல்லாம், ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அதை விட்டுட்டே இருப்பார். அவர் போற பாதைய எதுவுமே தடுத்து நிறுத்தல. ஆனா நம்ம எதை ஒண்ணு தொடங்கினாலும் அதவே குடிச்சுப்போம், அதுலயே உட்காந்துருவோம், முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வாழ்க்கையை. அதை முன்னேற்றுறேன், அதை மேல ஏத்துறேன், அதை பெருசாக்குறேன், அதை உலக ஃபுல்லா பரப்புறேன் அப்படின்னு அதுவாறு குடிச்சுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளால முன்னேறவே முடியாது. அதுதான் அந்த சொல்ற ஆண்டவரின் மேல் வைத்திருக்கின்ற லட்சியம் போய்விடும். அதனால இதை சுத்தி இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. ஞானசிரியிலையும் சொல்லுவார், மச்சரிப்போம் எனச்சிறு தாழ்ந்திருப்பீரா. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு போயிட்டு இருந்தீங்கன்னா மரணம் என்னும் பெரும்பாவி அது வந்துருமே, அதை உங்களால தடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி இந்த பேர் உபதேசத்துல அது எதுலையுமே லட்சியம் வைக்க வேண்டாம் என்கின்ற ஒரு பெரிய உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறார். இது போல வியாகரணம், தொல்காப்பியம், பாணினியம் முதலியவைகளில் சொல்லி இருக்கின்ற இலக்கணங்கள் முழுதும், இலக்கியங்கள் சொன்னார், இலக்கணங்கள் குற்றமே, இங்க முழுதும் குற்றமே. பாலகிருஷ்ணர் பிள்ளை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா முழுதும் குற்றமே அப்படின்னு இருந்திருக்க முடியாது. அவருடைய கருத்தை அவர் தெரியப்படுத்துறாரு. இங்க ஐயா வந்து அந்த தொல்காப்பியத்துல 90-900 என்று மறுபடியது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி சில வழிகள் இருந்திருக்க கூடும், ஆனா குறிப்பிடுத்தவங்க மொத்தமே குற்றம் எழுந்திருக்கலாம் அப்படின்னு பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அவருடைய பதிவுல பதிவிடுகின்றார். அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். ஐயா வந்து இது எதுலையுமே, இது எல்லாத்திலையும் இலக்கணங்கள், இலக்கண பிழைகள் இருக்கின்றன. இலக்கியங்கள் நம்மை சிறு சிறு சித்துகளுக்கு கொண்டு செல்லும், இலக்கணங்கள் பிழையுள்ளதாக இருக்கின்றன. அதனால இது எதுலையுமே நம்ம லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு அதையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறார். பேருபதேசத்துல முடிந்த முடிவாக சொல்லப்பட்ட கருத்துகளிலும் சைவம் வைவம் முதலிய சமயங்களிலும் பேருபதேசத்தையும் கொடுக்கிறார். சங்க ஆரம்பிக்கும் போது சொன்ன அதே கருத்து இங்க மறுபடியும் பதிவிடுகிறார். சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். லட்சியம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அத வந்து லட்சியம் வைக்க வேண்டாம்னா அலட்சியம் பண்ணுங்க, அலட்சியம் பண்ணுங்கன்னா அது ரொம்ப நெகட்டிவா போயிடும். அதனால லட்சியம் வைக்க வேண்டாம். அதெல்லாம் லட்சியம் வச்சு அதுலயே ஊறிட்டு உட்கார்ந்துருக்காது. சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் அதிலையும் தெய்வத்தை பற்றி குழுவுக்குரிய துணித்திருக்கின்ற அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு வைரவேமே ஆனால் நமக்கு காலம் இல்லை. அதனால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம், அதுலயும் நம்மள லட்சியம் வைக்க வேண்டாம்னு அதையும் ஒதுக்கிறார். இதுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் அப்படின்னு அவர் கண்ண பத்தி சொல்றார். இவ்வளவு சமய பாடல்களை நான் பாடியிருந்தனே, அந்த சமய பத்து எனக்கு எவ்வளவு இருந்தது பாத்துக்கேன். அப்போ அது எடுத்து நீங்க சபையில வச்சீங்கன்னா அதுவே சொல்லிடும். மத்தவங்க பாட்டுக்கு என் பாட்டுக்கு வித்தியாசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு சமயத்துல எவ்வளவு ஈடுபாடு இருந்தது அப்படின்னு அதுவே சொல்லிடும் அப்படின்னு அவரே அவர் சாட்சியா எழுதி கொடுத்துட்டார். எழுதி கொடுத்துட்டு சொல்றார், சமயங்கள் மட்டும் கிடையாது, வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர் வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு எப்படி ஒரு கடுமையான ஒரு தாக்கம் பாருங்க. வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்டவர்களும் பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது, சமயவாதிகளை போலவே ஒன்று இருக்க ஒன்றை உளறு என்றார்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார்கள். அப்ப இதெல்லாம் உளறல் பேசல் அப்படிங்கிறார். வேறு உபதேசம் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு உபதேசம் பாருங்க. அந்த இடத்துல மேல இருந்த வாரியா, ஐயோ இவன் நம்மளுக்கு போயிட்டா என்ன பண்றது, இவன் நம்மளை
சுத்தமா இல்லாம அவ்வளவு வெளிப்படையா அவ்வளவு தைரியமா அவ்வளவு ஆழமா இதுவரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. வள்ளல் பெருமான் மட்டும்தான். அதனால மகாபதேசம் அப்படின்னு சொல்றார். யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படும். உளறி இருக்கின்றார்கள் என்ற வார்த்தையை ஐயா அங்கே பயன்படுத்துகின்றார். எவைகளிலும் அதனால் நீங்கள் அங்கு ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமாக புலப்பட சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொண்டால் தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அதை போய் பார்க்க முடியும். இப்ப வந்து தெய்வத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் பார்த்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? தெய்வம் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நான் தான் தெய்வம்னு சொன்னா நம்பிதான் ஆகணும். நீங்க தான் தெய்வம்னு சொன்னா நான் நம்பிதான் ஆகணும். ஏன்னா தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அனுபவம் தனுகரன் ஆதிகள் தால்படம் தரையும் போல் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி நாங்கள் சொல்வார். அந்த மாதிரி இந்த இந்திரியங்களும் கரணங்களும் தாண்டி போகும் தத்துவங்கள் எல்லாம் தனித்தனி கடந்தேன் அப்படின்னு சொல்வார். அந்த தத்துவங்களை எல்லாம் தனித்தனியா ஒன்னொன்னா நம்ம அழிச்சு கடந்து போவோம். அந்த நிலை போனாதான் அந்த தெய்வம் என்னன்னு நமக்கு தெரியும். இதுவரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் அது மாதிரி எல்லாம் சொல்லல. ஒரு தெய்வத்தை உருவப்படுத்திட்டான், உருவை பார்த்து இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த தெய்வத்துடைய உருவம் தத்துவத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற உண்மையை அனைவரும் அறிந்து விட்டார். அதுதான் ஐயா சொல்றாரு. அவங்க யாரும் உண்மையை சொல்லல. உண்மையை சொல்லாம அவங்க அவங்க என்னென்ன தோணுச்சோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழு குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது. சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து விட்டார். அது இதுதான் தெய்வம் சொல்லாம ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லி இதுதான் தெய்வம், இதை நீ வெளிப்படையா சொல்லு, இது வெளிப்படையா சொல்ல முடியாது, இதை நீ மௌனமா சொல்லு அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு மந்திரம் தேர்ந்தெடுத்தார். இந்த மந்திரம் தான் தெய்வம். சிவாய நம அப்படின்னு நமச்சிவாய, நமச்சிவாயங்கிறது வெளிப்படையா சொல்லக்கூடிய மந்திரம், சிவாயணம்ங்கிறது உள்ளுக்குள்ள சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு மந்திரங்களை எடுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனங்கள், இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனங்கள், இதோட அர்த்தம் எங்கேயோ போயிடும். இந்த சிவாயணம் நமச்சிவாய அப்படின்னு ஒன்னொருத்தர் அர்த்தம் பார்த்தோம்னா அது வாடகை போயிட்டே இருக்கும். அந்த அர்த்தத்தை பார்க்கறதுக்கே நமக்கு காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா எங்க நம்ம உள்ள போறது. அதனால இங்குள்ள எவருக்கும் இங்குள்ள எவருக்கும் இந்த வார்த்தையை ஒரு 7 இடத்துல ஐயா பயன்படுத்துறாங்க. நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி யாரும் இங்குள்ள எவருக்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனைகளை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருள் துணையார் கருணை நன் முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தியின் பத்தை பெறுவார்கள்.